நம்மளில் நிறைய பேருக்கு ஹில் ஸ்டேஷன்ஸில் டிரைவிங் பண்ண அனுபவம் இருக்கும். அப்படி டிரைவ் பண்ணுறப்ப வாந்தி மயக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில கிலோமீட்டர் உயரம் இருக்கிற ஹில்ஸ் ஏறும்போதே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது பல ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற ஆஸ்ட்ரோனட்ஸ் அதை எப்படி செய்கிறாங்கன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஸ்பேஸில் இருக்கிற சூழ்நிலை கடல் மட்டத்தில் இருக்கிறத விட ரொம்பவே கடினமாக இருக்கும். ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறப்ப வெப்பநிலை, அழுத்தம், காற்றின் அடர்த்தி இதை பற்றிய புரிதல் ரொம்பவே முக்கியமானது. இப்போ அவுட்டர் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்ல்டு ஏர் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட வரையறைப்படி 100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற கர்மான் லைன் தான் பூமியோட வளிமண்டலத்துக்கும் அவுட்டர் ஸ்பேஸ்க்கும் இடையிலான எல்லை. இதையே நாசா மற்றும் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் 80 கிலோமீட்டர் உயரமான எல்லையாக வரையறை செய்கிறாங்க. காற்றோட அழுத்தம் மேலே போக போக குறைஞ்சிட்டே போகுது. இந்த எல்லை தொடர்பாக உலக அளவில் இருக்கிற தெளிவான ஒப்பந்தம் இதுவரைக்கும் எதுவுமே இல்லை. ஆஸ்ட்ரோனட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பூமியோட வளிமண்டலம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூமியோட வளிமண்டலம் 5 அடுக்குகளாக பிரிக்கப்படுது. முதல் அடுக்கான ட்ரோபோஸ்பியர் பூமியோட மேல் பரப்பில் இருந்து 8 முதல் 14 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீண்டிருக்கு. இந்த அடுக்கில் தான் எல்லா தட்பவெப்பநிலை மாற்றங்களும் நடக்குது. ட்ரோபோஸ்பியர் அடுக்கில் ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலையானது 6 டிகிரி செல்சியஸ் வீதத்தில் குறைய ஆரம்பிக்குது. ட்ரோபோஸ்பியரோட மேல் பகுதியில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காணப்படுற அடுக்கு தான் ஸ்ட்ரேட்டோஸ்பியர். சூரியனோட புறவுதா கதிர்வீச்சிலிருந்து நம்ம பாதுகாக்கிற ஓசோன் லேயர் இந்த அடுக்கில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அடுக்கில் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலையும் சேர்ந்து அதிகரிக்குது. உள்வாங்கப்படுற புறவுதா கதிர்கள் தான் இந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கு காரணம். ட்ரோபோஸ்பியர் மாதிரி இல்லாமல் தட்பவெப்பநிலை சார்ந்த நிகழ்வுகள் இந்த அடுக்கில் ரொம்பவே குறைவாக காணப்படுது. 3வது அடுக்கான மீசோஸ்பியர் ஸ்ட்ரேட்டோஸ்பியரோட மேல் பகுதியிலிருந்து 80 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காணப்படுது. பூமியோட வளிமண்டலத்துக்கு உள்ளே வர விண்கற்கள் இந்த பகுதியில் தான் காற்று மூலக்கூறுகளோட உராய்வு விசை ஏற்பட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த அடுக்கோட மேல் பகுதியில் வெப்பநிலையானது -100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. இது அண்டார்டிகாவில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலை. 80 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து 600 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற அடுக்கு தான் தெர்மோஸ்பியர். பெரும்பாலான சேட்டலைட்ஸ் இந்த அடுக்கில் தான் பூமியை சுற்றி வருது. ஆர்க்டிக் சர்க்கிள் பகுதியில் வானத்தில் காணப்படுற ஆரோரா ஃபார்மேஷன் உருவாகிற இடம் இந்த அடுக்கு தான். இந்த அடுக்கோட வெப்பநிலை 2000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தாலும் காற்று மூலக்கூறுகளோட அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கிறதால நம்மளால் வெப்பநிலையை உணர முடிகிறது ரொம்பவே கடினமாக இருக்குது. மேலும் இந்த அடுக்கில் தான் சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. தெர்மோஸ்பியரோட மேல் பகுதியிலிருந்து சுமார் 10,000 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற அடுக்கு தான் எக்ஸோஸ்பியர். நம்ம பூமியோட வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவுட்டர் ஸ்பேஸ் ஆரம்பிக்கிற பகுதி இதுதான். இந்த பகுதியில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற மிக குறைந்த அடர்த்தி உள்ள வாயுக்கள் மட்டும்தான் காணப்படுது. நம்ம ஒரு அடுக்கில் இருந்து இன்னொரு அடுக்குக்கு போகும்போது காற்றோட அழுத்தம், வெப்பநிலை மற்றும் அடர்த்தி ரொம்பவே மாறுபடுது. காற்று மூலக்கூறுகள் மேலே ஏற்படுற பூமியோட ஈர்ப்பு விசை குறையிறதால அழுத்தமானது ரொம்ப எக்ஸ்பொனன்ஷியல் ரேட்டில் குறைய ஆரம்பிக்குது. இந்த கடினமான சூழ்நிலைகள் மனிதனோட உடல் மேலே ஏற்படுத்துகிற தாக்கங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். மிக குறைந்த காற்றழுத்தத்தால் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. சுவாசிக்கும் போது கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக கமர்ஷியல் ஏர்கிராஃப்டோட கேபின் ப்ரெஷரானது 10.9 PSI என்ற அளவில் மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த அழுத்தமானது கடல் மட்டத்தில் இருந்து 8,000 அடி உயரத்தில் இருக்கிற காற்றழுத்தத்துக்கு சமம். கமர்ஷியல் ஏர்கிராஃப்டில் பயணம் செய்கிற பேசஞ்சர்ஸ்க்கு கடல் மட்டத்தில் இருக்கிற காற்றழுத்தத்தில் குறைந்தபட்சம் 75% கிடைக்கிறத இந்த அழுத்தம் உறுதி செய்யுது. நம்ம செல்களுக்கும் திசுக்களுக்கும் குறைவான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும்போது ஏற்படுற மெடிக்கல் கண்டிஷனுக்கு பேர் தான் ஹைபாக்ஸியா. மனித மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டுக்கு ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம். ஆக்சிஜனோட அளவு குறையும் போது நரம்பு மண்டலத்தோட செயல்பாடும் குறைஞ்சு நம்ம சுயநினைவை இழக்க ஆரம்பிக்கிறோம். 13 செகண்ட்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும்போது நம்ம மூளை நிரந்தரமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுது. குறைந்த அளவு ஆக்சிஜனோட தீய விளைவுகளை பற்றி பைலட்ஸ் ரொம்பவே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ப்ரெஷர் சூட்ஸ் கூட தரப்படுற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ரத்தத்தில் நைட்ரஜன் வாயுவோட அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்குது. ஆக்சிஜன் சிலிண்டர் எதுக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ப்ரெஷர் சூட்ஸ் இல்லைன்னா அதனால ஏற்படுற விளைவுகளை பற்றி பார்க்கலாம். அழுத்தம் குறைவான சூழ்நிலையில் நம்ம ரத்தம் மற்றும் செல்களில் இருக்கிற திரவங்கள் ஆவியாக ஆரம்பிக்குது. இதனால நம்ம உடல் வீங்க ஆரம்பிக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக ப்ரெஷர் சூட்ஸ் மூலமாக நம்ம உடல் மேலே செயற்கையாக அழுத்தம் ஏற்படுத்தப்படுது. இந்த அழுத்தம் 4.3 PSI அல்லது கடல் மட்டத்தில் இருந்து 30,000 அடி உயரத்தில் இருக்கிற வளிமண்டல அழுத்தத்துக்கு சமம். கழுத்து பகுதியில் இருக்கிற ஏர்லாக் ஏர் லீக் ஆகிறத தடுக்குது. ஹெல்மெட் கூட எக்ஸ்டர்னல் ஆக்சிஜன் சிலிண்டர் கனெக்ட் ஆகியிருக்குது. விண்வெளியில் ஆஸ்ட்ரோனட் சந்திக்கிற அதே பிரச்சனையை தான் கடலில் ஸ்கூபா டைவர்ஸும் சந்திக்கிறாங்க.
நம்ம சுவாசிக்கும் போது ரத்தத்தில் நைட்ரஜன் டிசால்வ் ஆகுது. ஸ்கூபா டைவர்ஸ் அதிக அழுத்தமுள்ள கடலோட அடிப்பகுதியிலிருந்து கடலோட மேற்பரப்புக்கு வரும்போது அவங்களோட டிஷ்யூஸ் அண்ட் ஜாயின்ஸில் இந்த நைட்ரஜன் பபுள்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு பேர் டீகம்ப்ரஷன் சிக்னஸ். கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணப்பட்ட சோடா பாட்டிலை சடனாக ஓப்பன் பண்ணும்போது பபுள்ஸ் வேகமாக ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்கலாம். ஸ்கூபா டைவர்ஸும் அதிக அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்துக்கு வரும்போது இதுதான் அவங்க உடலில் நடக்குது. நைட்ரஜன் பபுள்ஸ்னால பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகி டைவர்ஸ்க்கு சிவியர் ஜாயின்ட் பெயின் வர்றதுக்கு அதிகவே வாய்ப்பு இருக்குது. ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ் வாக் போகும்போதும் இதே பிரச்சனையை தான் சந்திக்கிறாங்க. ப்ரீ பிரீத்திங் ப்ரோட்டோகால் மூலமாக சுத்தமான ஆக்சிஜனை சில மணி நேரங்கள் சுவாசிச்சுட்டு தான் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ் வாக் மேற்கொள்ளவே போகிறாங்க. இந்த முறையில் சுமார் 2.5 மணி நேரம் சுத்தமான ஆக்சிஜன் சுவாசம் மற்றும் 10 நிமிடங்களுக்கு கடினமான உடற்பயிற்சி மேற்கொள்றது மூலமாக ஆஸ்ட்ரோனட்ஸ் தங்களோட உடலில் இருக்கிற அதிகப்படியான நைட்ரஜனை வெளியேற்றுறாங்க. விண்வெளியில் வாழ்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் இது போன்ற சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு பிளாக் ஸ்டோரி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.